இந்த சிவம் சக்தின்ற இல்லைங்க அதை வந்து உருவாக்குறாங்கன்னா அதை வந்து உருவாக்கத்துக்கு ஒரு ஞானத்தன்மையில அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்களா? யாருமே அதை உருவாக்க முடியாதுமா, அதை உருவாக்க அதுதான் உலகத்தையே உருவாக்குது. ஆனா அதை யாருமே உருவாக்க முடியாது. இல்ல நான் அதை கேட்கல, முதல் முதலில் அந்த லிங்கனை வச்சு சாமி, அது அறிவாளிகள், அறிவாளிகள் ஞானிகளா? ஆமா. அதுக்கப்புறம் தான் ஒன்னு ஒன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஞானத்தை கண்டுபிடித்து எத்தனை மகான்கள் செத்துருப்போம்மா, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கொஞ்சம் தவறாக போச்சுன்னா கூட அவன் உடல் உபாதைக்கு ஆளாயிடுவான். அப்போது இந்த இது எத்தனைக்கும் விந்து அவசியம். அந்த விந்து இளமையில் சொறுப்பு ஜாஸ்தி. இப்போது ஒரு ஆழாக்காட்சி சோறு சாப்பிட்டான்னா அந்த ஆழாக்காட்சியில் கால் ஆழாக்கு தான் வீணாக போவோம், முக்காழாக்கு இவனுக்கு விந்துவாக மாறிடும். அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆழாக்கு சோறு சாப்பிட்டான்னா கால் ஆழாக்கு தான் விந்தாவும், முக்கால் ஆழாக்கு வீணாக போவோம். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இந்த கரும்பு சுற்றுவாங்க மிஷின், இல்லை கரும்பை விட்டு சார் எடுக்கிறாங்கல்ல, அந்த மிஷினில் பல்லுங்கள் நல்லா இருக்கும். புது மிஷினில் கரும்பு ஏற்ற சொருவுனான்னா தலை தலை தலைங்களும் தண்ணி கொட்டிடும், கரும்பு நசுக்கிடும். அது ரெண்டாவது வாட்டி விடும்போது பஞ்சாக போயிடும் கரும்பு, சார் வந்துடும். அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போன மிஷினில் கரும்பு ஏற்ற விட்டான்னா சக்க சக்கையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சார் வரும். தேஞ்சு போன மிஷின் மாதிரி நம்ம வயசானவங்க. அப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஞானத்துக்கு வழி இருக்குதும்மா. எந்த ஞானமாக இருந்தாலும் எடுத்த ஒன்று ஞானம் வர்றது கிடையாது, யாருக்குமே வராது. எந்த மகானும் வந்ததும் கிடையாது. எல்லா மகான்களும் பல பிறவியை கடந்து தான் மகான் ஆன முடியுமே தவிர பிறக்கும் போதே எவனும் மகான் ஆனதில்லை. அது இறைவங்கிட்டேருந்து வந்தவங்க, திருமூலர் அகஸ்தியர் இது மாதிரி ஆளுங்க தான். இங்கே உருவான மகான்கள் அத்தனை பேருமே முன்னாடி அதை தொடர்ந்து இருந்து அதை முடிக்க முடியாமல் இறந்து மறுபடியும் அதை முடிக்கிறது தான் ஞானம். இப்போ முன் பிறவியில் வந்த தொடர்ச்சி தான் ஒருவர் ஞானம் அடைவதற்கு இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த பிறவியில் முடிக்கலாம், மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் பிறவி எடுக்கணும் எடுக்கணும். இதனால் என்ன நம்மளுடைய பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடலை மறந்துடு. உடல் மண்ணு சாப்பிட போகுது, அது மேலே நீ எவ்வளோ ஞாபகம், அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீ என்ன பண்ணி வச்சிருந்தீனாலும் அது மண்ணு தான் சாப்பிட போகுது. ஆனால் உன் உயிரை உனக்கு ஞாபகம், உயிருன்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு எந்த மனுஷனுக்கா தெரியுமா? நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம், உடல் இருக்குது. ஆனால் நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடல்ன்றதை மறந்துட்டு உயிர் மேலே உன் நினைவை மாற்றிடு. ஏன்னா உயிர் அழியா பொருள், ஜீவன் அழியாதது, ஆன்மா அழியாது. உயிர் என்றது மகாரம், ஜீவன் என்றது அகாரம், சப்தம் என்றது உகாரம். நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ன விஞ்ஞானி, இது மூணும் தான் இயக்குது நம்மளை, அந்த மூணு தான் உலகமும் இயங்குது. அப்போது இந்த மூணும் உறப்பாக இருந்தால் தான் வந்து அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு 10 வயசுக்கார பையனை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், அவன் ஓடுறான், சரி அவனும் மனுஷன்தான், 10 வயசுக்காரன் ஓடுற மாதிரி ஒரு 50 வயசுக்காரனையும் விட்டு அவன் கூட ஓடணும், ஓட முடியுமா? ஆனால் ஓடுவான், அவன் கூட ஓட முடியாது. அது மாதிரி ஞானத்தில் அவங்களுக்கு ஏந்திருப்பான், ஏந்த உட்கார அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அவன் ஓடட்டான், உனக்கு கிடைச்ச அளவுக்கு நீ ஓடு. ஆனால் ஒரு காலத்தில் நீயும் ஓடிடுவேன், ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சி உடலை வச்சு இல்லை, உயிரை வச்சா இருக்கணும். இவ்வளோ நாள் பண்ண பக்தியெலாம் உடலை வச்சு பண்ணும், ஆனால் இனிமேல் பண்ணுறதெல்லாம் உயிரை வச்சு பண்ணணும். உயிர் தான் நான், உயிர் தான் உலகம், உயிர் தான் பிறப்பு, உயிர் தான் இறப்பு. ஒரு ஞானி ஒருத்தர் பார்க்கும்போதே இவங்க வந்து ஒரு நல்ல பாதையில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும், உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? இல்லைம்மா, நான் ஞானி இல்லையா, ஞானி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் குரு ஞானி எல்லாம் இல்லை, குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்பவுமே என்ன ஞானின்னு ஒத்துக்கிறதே கிடையாது. நாங்கள் ஒத்துக்கிறோம் அது இல்லைம்மா, அது அது ஏன் இல்லை, இவ்வளோ கூட்டம் வராதுங்க. ஏன் என்ன அப்படின்னா, ஒரு உங்கள் யூடியூப்பை வந்து நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து, இவர் யார் தெரியுமா அப்படின்னு. சரி, அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பார்த்தா ஒரு முருகன் கோயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப அசால்ட்டான நம்ம லாங்குவேஜ் மாதிரி. அது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் பார்த்தேன், அவ்வளோதான், அதுக்கப்புறம்லாம் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் பவுர்ணமிக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னே தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு.
அதாவது இவ்வளோ நாள் படித்தவர்களுக்கு நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். அதான் அப்படி ஒரு மண்டகணம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பல இடத்துக்கு போய் பல ஞானிகளை பார்த்து பல தீட்சை வாங்கி ஏதாவது ஒரு நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்றதெல்லாம் அதில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். இல்லை சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுச்சு, அதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல சொல்ல எப்படி அப்படின்னா, எவ்வளோ கடினமாக யாருக்குமே அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே ஃபுல் ஊதி தள்ளுற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ தான் அப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு, சரி ஐயா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது எங்கள் ஐயா கிட்டே சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார்ட சொன்னால் நான் போய் பார்க்க போகிறேன், நீங்கள் வரீங்களேன்னா சரி நானும் வரேன் சொல்லி போன பௌர்ணமிக்கு வந்தோம். இந்த உபதேசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தோம். பார்த்தவொடனே ஒரு கூட்டம், முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன் முதல்ல. அப்புறம் சொல்கிறோம் ரெண்டு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிக்கம்மான்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் என்று சொன்னார். சரி செகண்ட் டே ஃபோன் பண்ணுவேன், வரலாம் வாங்க அப்படின்னாரு. வந்தோம், பார்த்தேன், பார்த்து உங்ககிட்ட பேசுனேன். பேசி இந்த ஒரு மாத காலமாக சிந்தனை ஃபுல்லாக உங்ககிட்டயே இருக்கு. அதே மாதிரி இந்த புக்ஸை படிக்கிறது, அப்புறம் இந்த யூடியூப்பில் போய் உங்கள் சேனல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுத்து போன ஒரு விஷயத்துலலாம் இவர் ஒரு சாதாரணமாக நமக்கு வந்து எப்படி ஒரு தெளிவாக நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிற, ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் புரியுது, சொல்கிறது ஒன்று புரியுது வேற ஒன்று. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் பெரிய பெரிய சிறந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க, யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது, தெய்வத்துக்கு சமமான மகான்கள் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தவறு பண்ணாங்க. கடவுளை பற்றி மட்டும் பேசினாங்க, மனிதனுடைய நிலையை பற்றி பேசலை. மனிதனுடைய நிலையை பற்றி பேசாததால் கடவுளை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாமே போயிடுச்சு. கடவுள்னா ஒரு உருவம் அப்படின்ற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டு அந்த உருவ வழிபாட்டில் நின்று போச்சு. அதுக்கு காரணம் அந்த மகான்கள் பண்ண வேலை அது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கடவுளை பற்றியே பேசுறதில்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்துலேயும் சுகவாசியாகிறார், உலகமே அவர் அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது, ஒரு குறைபாடும் இல்லை. அப்போ நான் கடவுளை பற்றியே புகழ்ந்தே என்ன புண்ணியம் எனக்கு. நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும். இங்கிலீஷ்காரன்கிட்ட போய் உட்காந்து நான் தமிழில் பேசியிருந்தேன் அவனுக்கு என்ன புரிய போகுது, இல்லை அவன் இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரிய போகுது, அப்படி பேசக்கூடாது. நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசணுன்னா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கின்னு போகணும், இல்லை அவன் என்கிட்ட பேச வரான்னா அவன் தமிழ் தெரிஞ்சுக்கின்னு வரணும். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். இலக்கணம் இலக்கியத்தில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அவன் படித்தவனுக்கு மட்டும்தான் இப்போ 10 பேருக்கு புரியும், மீதி பாமரை மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் எல்லா ஆன்மீகவாதியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப வருடம் கழித்து பல வருடங்களாக கூட சொல்லலாம், ஒரு அருமையான ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவும் மக்களோடு மிங்கிளாகி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக எங்களோடு மிங்கிளாகி பேசுறது எனக்கு தெரிஞ்ச மகான்ல நீங்கள் ஒருத்தங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களால் ஒத்துக்க முடியாது. இல்லைம்மா, அந்த தாமரை செல்வியம்மா இருக்கிறாங்களே தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து அண்ணா யூனிவர்சிட்டினுடைய துணை வந்துடுறாங்க. அந்தம்மா சொல்லுவாங்க, உங்களை வந்து ரிஷின்னு சொல்லலாம்மா, இல்லை ஞானின்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்னு சொல்லலாமா, சித்தர் சொல்லலாம், எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னா. ஏன் சொல்கிறேன்னா அந்த நம்மளுடைய முடிவு இன்னும் கிடைக்கல எனக்கு. என்னுடைய முடிவு என்ன அப்படின்ற ரிசல்ட் இன்னும் எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சி போச்சுன்னா என்னை ஞானின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். முடிவு கிடைச்சிட்டீங்க, ஆனால் அந்த முடிவு கிடைக்காம நம்ம எதுவோ நம்மளுடைய அனுபவத்தில் கண்டதையும் அப்போ அறிஞ்சதையும் நம்ம மக்களுக்கு சொல்லின்னுக்குறோம். இதனால் நான் ஞானி அப்படின்ற கர்வத்தில் நான் போயிடக்கூடாது, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இங்கே கூட இந்த மாலைகள் இதெல்லாம் போட போடுவாங்க, நான் சொன்னேன் தயவு செய்துன்னு போடாதீங்க அப்படின்ட்டு, இல்லை போட்டாலும் அப்போ கைட்டிடுவேன். பெங்களூரில் ஒருத்தர் சேர் வந்து ரொம்ப பயங்கர டெக்கரேஷன் பண்ணி அமைச்சார், உடனே திருப்பி அமைச்சிட்டேன். எனக்கு சாதாரண பிளாஸ்டிக் சேர் போடும், அதுவே எனக்கு அருவறுப்பாகுது. ஏன்னா என் கண் எதிர 1000 பேரை நான் உட்கார வச்சுட்டு நாயனமாக பெரிய வானத்துக்கு பூச்ச மாதிரி சேரில் உட்காந்திங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இழுக்காக இருக்குது பார்த்து, எனக்கு அது மாதிரிலாம் வேணாம். அப்புறம் இந்த சேரை செய்து கொடுத்தேன் சார், இதில் கூட நான் உட்காராதுதான், அந்த பிளாஸ்டிக் சேரில் தான் நான் உட்காந்துருந்தேன்.
அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இதில் உட்காருங்க, அந்த வீடியோக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு இதில் உட்கார வச்சுக்கிறாங்கம்மா. இப்போ 4ஆம் தேதி சென்னை சில்க் இதுக்கு போனேன், அவங்க ஏதோ சேர் செய்துங்கிறாங்க, பேட்டர்ன்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன டெக்கரேஷன்லாம் இருந்தால் நான் உட்கார மாட்டேன், சாட்னே தரையில் கூட உட்காந்துக்கிறேன், இல்லை சாதாரண சேரில் உட்காரன் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் என்ன அந்த சேரில் உட்காந்தா எனக்கு வரப்போகுது, பார்க்குறவன் 10 பேர் பா நம்ம சேரில் உட்காந்துங்கிறா பெரிய திமுர்றா அவருக்கு அப்படின்ட்டு போவான். நான் நினைக்கிறது மனுஷனை சமமாக நினைக்கிறேன், யாருமே மனித பிறவி தாழ்ந்தவன் கிடையாது, எந்த மனிதனும் உயர்ந்தவனும் கிடையாது, எல்லாம் அம்மா வயதிலிருந்து மண்ணில் பிறந்தவன் தான்.